ஹே கைஸ், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை சூஸ் பண்ணுற நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் என்னென்ன வாங்கணும், அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இந்த ஃபுட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகே, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஃபுட் என்னென்னா ஃபார்முலா ஒன் ஷேக் மிக்ஸ், அடுத்து ப்ரோட்டீன் அண்டு ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணால் போதும். யார் ப்ரோட்டீன் எடுக்கணும், யார் ஆக்டிவ் ஃபைபர் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஏன் அப்படின்னா சில பேருக்கு ப்ரோட்டீன் எடுத்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும், சில பேருக்கு ஆக்டிவேட் ஃபைபர் எடுத்தால் தான் வெயிட் லாஸ் ஆகும். இது உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்திருக்கு. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், ஸோ என்னோட சேனலில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். தேர்ட் ஒன் அஃப்ரெஷ், ஃபோர்த் ஒன் ஷேக்மேட். இந்த ஒரு ஃபோர் ஃபுட்டை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ஃபுட்டை எப்படி ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபுட்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு செவன்த் டே ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, இந்த செவன்த் டே ப்ரோக்ராமை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதை கிளென்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இந்த கிளென்சிங் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத டாக்ஸிஸை ரிமூவ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக இந்த செவன் டேஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இந்த செவன்த் டே வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேளை மட்டும் நீங்கள் ஷேக் எடுக்கணும். எஸ், மார்னிங் மட்டும் நம்மளோட ஃபார்முலா ஒன் ஷேக் மிக்ஸை நீங்கள் எடுக்கணும், ஈவினிங்கில் எடுக்கக்கூடாது. இப்போ எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் மார்னிங் ஒரு 6 o'clock நீங்கள் வேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். எழுந்திரிச்ச ஒரு 5 minutes to 10 minutes நீங்கள் ஒரு 1/2 liter நார்மல் வாட்டரை நீங்கள் குடிக்கணும். குடித்ததுக்கு பிறகு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஒரு ஸ்பூன் அஃப்ரெஷ் யூஸ் பண்ணி 160 ml ஹாட் வாட்டர் அல்லது கோல்டு வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஹாட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களோட ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஷேக் 8 o'clock சாப்பிட்ணும். இந்த ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 models இருக்குது. ஒன்று வந்து மிக்சியில் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், இன்னொன்று ஷேக்கர் கப்பை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஷேக்கர் கப் அப்படின்னா பவர் இல்லாத நேரங்கள்லையும் உங்களால் இந்த ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். என்னோட சஜெஷன், நீங்கள் ஒரு ஷேக்கர் கப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த ஷேக்கர் கப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் 250 ml நார்மல் வாட்டர் அல்லது கோல்டு வாட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஷேக் மீட்டில் 2 scoops ஆஃப் எடுத்துக்கிட்டு இது கூட நீங்கள் ஷேக் பண்ணி மில்க் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மில்க் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா ஒன்ல 3 scoops, ப்ரோட்டீனில் 1 scoop, மொத்தம் இந்த 4 scoops ஒரு 20 seconds வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெற்றிகரமாக நீங்கள் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வரைக்கும் தண்ணி எதுவுமே குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் சரியாக ஆகாமல் போயிடும். ஸோ ஷேக் எடுத்தால் மட்டும்தான் கிடையாது, நீங்கள் எது சாப்பிட்டாலுமே அடுத்த ஒரு 1/2 hour நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு 9 o'clock மேலே நீங்கள் வாட்டர் குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். 1/2 day நீங்கள் 2 liters தண்ணி குடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் நீங்கள் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும். பேசிக்காக நீங்கள் 100 grams வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டு 300 grams வந்து நீங்கள் பொரியலாவோ அல்லது காய்கறிகளாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் பசிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க, அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களோட பசி வந்து கம்மியாகும், பசியோடு இருந்தாலும் வெயிட் குறையாது. ஓகே, நெக்ஸ்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டிஃபன் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் 2 liters தண்ணி முடிச்சிருக்கணும். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 4 liters தண்ணி குடிச்சிருக்கணும். 3 times அஃப்ரெஷ் குடிச்சிருக்கணும், 1 time மட்டும் ஷேக் குடிச்சிருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் 7 days ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 7 days என்னென்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நைட்டு நல்லா தூங்குவீங்க, மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் பண்ணிடுவீங்க, நல்லா பசிச்சு சாப்பிடுவீங்க, டயர்னஸ் இல்லாமல் ஒரு ஹோல் டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பீங்க. அடுத்து 7 days மேலே தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை இந்த ஃபுட்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கான வெயிட் லாஸ் ஜேர்னியை நீங்க பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே விவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 7th day அப்புறம் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற 1 month ப்ரோக்ராமோட டயட் சார்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும், இல்லை இந்த ஃபுட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை ப்ராப்பராக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.